செகண்ட் லெவல் ஸ்டோரிஸ்னுடைய க்வெஸ்டின் ஆன்சர் தமிழ் மீனிங் புக்கில் பேஜ் நம்பர் 124. 59வது க்வெஸ்டின்லேருந்து ஸ்டோரிஸோட க்வெஸ்டின் ஆன்சர் வருது. ஆத்மிகா ஜீவன் கைசாத்தா, மனிதனுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? ஆத்மிகா ஜீவன் பகுத் கடின்தா, மிகவும் கடினமாக இருந்தது மனிதனுடைய வாழ்க்கை. ஆத்மீகே சாம்னே கவுனாயே, மனிதனுக்கு எதிரில் யார் வந்தார்? ஆத்மீகே சாம்னே ஏக் சாது ஆயே, ஒரு சாது வந்தார். சாதுனே கியா பூச்சா, சாது என்ன கேட்டார் ஆத்மியிடம்? சாதுனே பூச்சா, சாது கேட்டார், தும் உதாஸ் கியோ ஹோ, நீ ஏன் கவலையாக இருக்கிறாய், சோர்வாக இருக்கிறாய்? அடுத்த குவஸ்டின், ஜீவன் ஜப் ஹன்ஸ்தா ஹை, வாழ்க்கை எப்பொழுது சிரிக்கும்? அப்படே ஆப்கோ குஸ் ரக்னே சே ஜீவன் ஹன்ஸ்தாகை, நம்மளைய நம்ம சந்தோஷமாக வச்சுக்கிட்டு இருக்கிறப்ப வாழ்க்கை சிரிக்கும், ஜீவன் ஹன்ஸ்தாகை அதாவது புன்னகைக்கும். அடுத்த குவஸ்டின், ஆத்மி கியா கர்னே நிக்கலா, ஆத்மி என்ன செய்ய புறப்பட்டான்? ஆத்மி ஜீவன் கோ சார்தக் பனானே நிக்கலா, வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக வாழ்வதற்கு கிளம்பினான். இந்த அஞ்சு க்வெஸ்டினும் அந்த ஃபஸ்ட்டு ஸ்டோரியினுடைய க்வெஸ்டின் ஆன்சர். இப்போ அடுத்த ஸ்டோரி, லக்கட்ஹாரா கைசாத்தா, மரம் வெட்டுபவன் எப்படி இருந்தான்? வகு தக்காஹாராதா, அவன் சோர்வாக காணப்பட்டான், சோர்வாக இருந்தான். வகு கியா லாதாத்தா, அவன் என்ன கொண்டு வந்தான்? வகு பகுத் கம் லக்கடி லாதாத்தா, மிகவும் குறைவான மரங்களை கொண்டு வந்தான், எடுத்து வந்தான். பத்தினினே கியா பூச்சா, மனைவி என்ன கேட்டாள் லக்கட்ஹாராவிடம்? பத்தினினே பூச்சா, மனைவி கேட்டால், ஆப்கோ கியா ஹோ கயா, உங்களுக்கு என்ன ஆனது? பத்தினினே கியா சம்ஜாயா, மனைவி லக்கட்ஹாராவுக்கு என்ன புரிய வைத்தாள்? பத்தினினே சம்ஜாயா, பத்தினி புரிய வைக்கிறாள் யாருக்கு? ஹஸ்பண்டுக்கு. என்னென்னு? ஜோபி கரோ சுக்பூர்வ கரோ, நீங்கள் எதை செய்கிறீர்களோ அதை மகிழ்ச்சியுடன் முழு மனதுடன் செய்யுங்கள், சுக்பூர்வ கரோ. லக்கட்ஹாரேமே கியா பர்கயி, அப்போ அந்த லக்கட்ஹாராவனுடைய மனதில் என்ன நிறைந்தது? கியா பர்கயி, ஸ்பூர்த்தி பர்கயி, அதாவது புத்துணர்வு, ஒரு புத்துணர்ச்சி நிறைந்தது மனைவியினுடைய வார்த்தையை கேட்டு. இந்த அஞ்சு க்வெஸ்டினும் செகண்ட் ஸ்டோரியினுடைய க்வெஸ்டின். அடுத்தது மூணாவது ஸ்டோரிக்கு, ஜங்கிள் மே கவுன் ரஹதாத்தா, காட்டில் யார் வசித்து வந்ததன? யார் கவுன் ரஹதாத்தா, காட்டில் எது வசிக்கும்? அனிமல்ஸ் தான். வஹாங் பகுத் சாரே பசு ரஹா கர்த்தே தே, அங்கே பலதரப்பட்ட மிருகங்கள் வாழ்ந்து வந்தன. மேண்டக் கைசா ஜான்வர்தா, தவளை எப்படிப்பட்ட ஜான்வராக இருந்துச்சு? பகுத்ஹி ஆலசித்தா, மிகவும் சோம்பலாக காணப்பட்டது, மிகவும் சோம்பலான ஒரு ஜான்வராக அது அந்த காட்டில் வசிச்சுக்கிட்டு வந்துச்சு. மிருகு கியா கர்த்தாத்தா, மான் என்ன செய்து கொண்டிருந்தது? மிருகு யஹாங் வஹாங் தௌடுதாத்தா, இங்கேயும் அங்கேயும் ஓடிக்கொண்டிருந்தது. மிருகுனே கியா கஹா, அப்போ மான் வந்து என்ன சொன்னது? மிருகுனே கஹா, மான் சொன்னது, ஜீவன் கோ வர்தான் மானோ, வாழ்க்கையை ஒரு வரமாக எடுத்துக்கொள் அப்படின்னு சொன்னிச்சு. மேண்டக்கு கியா கர்னே லகா, அப்போ அந்த தவளை என்ன செய்ய துவங்கியது? மேண்டக்னே அப்பனா மண் பதில் இல்லையாப்பா, அதை கேட்டு மான் சொன்னதை கேட்டு அந்த தவளை வந்து அதனுடைய மனசை மாற்றிக்கொண்டது, மனதை மாற்றிக்கொண்டது. இந்த அஞ்சு க்வெஸ்டினும் மூணாவது ஸ்டோரியினுடைய க்வெஸ்டின். நாலாவது ஸ்டோரி, கவுன் ஜெகத் ரஹேத்தே, யார் சண்டையிட்டு கொண்டிருந்தார்கள்? விஜயவூர் முகேஷ், ஜெகத் ரஹேத்தே, விஜயும் முகேஷும் சண்டையிட்டு கொண்டிருந்தார்கள். வகு கவுன்சா சமைத்தா, வகு தோபகர்கா சமைத்தா, அது மதிய வேலையாக, உணவு வேலையாக இருந்தது, மதிய வேலையாக இருந்தது. வர்க்குமே கவுனாயே, வகுப்பிற்கு யார் வந்தார்? வர்க்குமே அத்தியாபக்காயே, வகுப்பிற்கு ஆசிரியர் வந்தார். அத்தியாபக்னே கியாக்கஹா, ஆசிரியர் என்ன சொன்னார்? அத்தியாபக்னே ஹன்ஸ்தே ஹுயே ரோஜ் ஆயினேமே அப்னா சேகரா தேக்னே கோ கஹா, ஆசிரியர் சொன்னார், சிரித்து கொண்டே ஒவ்வொரு நாளும் கண்ணாடியில் தங்களுடைய முகத்தை பார்க்க சொன்னார். இது இந்த க்வெஸ்டின்ஸ் தான் உங்களுக்கு அந்த ஸ்டோரிஸினுடைய க்வெஸ்டின் ஆன்சர்.